ஏமா ஏ சாமி எல்லாம் பிரிச்சு வச்சு பாரு மேல ஆமா சாமி தகரம் எல்லாம் முடிச்சிட்டாங்க ஆமா இங்க பாருங்க எல்லா தகரத்தையும் பிரிச்சிட்டாங்க இனி அடுத்து வந்து அந்த உள்ள இருக்கிற தூண் எல்லாம் பின்னாடி போயிடும் போயிட்டு இந்த அந்த கேப் அடைக்கிறதுக்கு இந்த தகரத்தையே மறுபடியும் வந்து போடுற மாதிரி கேக்கல இப்ப சொல்லு ஆமா ஆமா ஸோ வேலை வந்து ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்குது பாருங்க அப்புறம் ஏமா வெயில் வரக்கூடாது இது கோழி வெளி வரக்கூடாதுல்ல ஆமா அதுக்கு தான் வாங்கி இருக்குது இது ஆணி வாங்கணும் போதும் போதும் அது போதும் அது போதும் ஆணி வந்து 1.5 இன்ச்சுங்க ஆமா அதுல ஒரு 60 அது போக வாசர் அது ஒரு 60 ஆ சரி ஓகே இது இங்கே வந்து ஷாப்பிங் முடிஞ்சது இன்னும் அந்த இது தகரக்கட்டரெல்லாம் வாங்குவோம் அப்புறம் வந்து சின்ன கோழி வலை வாங்குவோம் அதையும் வாங்கிடலாம் இரு அதையும் சொல்லிடலாம் ஆ இது கோழிக்குண்டு நம்மளது ஆல்ரெடி ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் இத்து போய் கிடக்குதுல்ல அது நம்ம தான் வேலை செய்யணும் இதை வாங்கி போட்டு சரி பரவாயில்ல விட நம்ம இதெல்லாம் எடுத்து போய் அடிச்சுக்கலாம் சரி தகர கட்டுற ஒன்று வாங்கிக்கோ ஆமாம் ஆமாம் மேலே ஷீட்டு போடணும்ல கூண்டுக்கு மேலே இல்லை இது வேற இதுதான் தகர கட்டுற ஆமாம் சரி ஓகே இங்கே வேலை முடிஞ்சது நீ அடுத்து ரெண்டாவது நாள் வேலை அங்கே போயிட்டு இருக்குது போய் அங்கே போய் இது கொடுத்தா தான் அவங்க செய்வாங்க ம் போலாமா ஏய் டாமி அங்கே உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இடைஞ்சலாம் அது ஒரு நாள் ஆனாலும் செய்ய முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கும் இந்த வேலை இவங்க தான் செய்ய முடியும் சரி சார் நான் செய்யறேன் சொல்லிட்டு இழுத்தன்னு வையேன் ஒண்ணுக்கு ரெண்டு வேலையும் ஆகும் செய்யவும் முடியாது ரெண்டாவது நாள் வேலை போயிட்டு இருக்குங்க ஒரு சைடு செட்டு மேல இது போட்டாச்சு இனி மழை பெஞ்சாலும் இங்க வேலை ஒழுகு போறதில்ல இனி அதுக்கடுத்து ஆமா இதுக்கடுத்து அந்த செட்டும் வந்து இப்போ சீட் போட்டுருவாங்க இன்னும் வேலையெல்லாம் இருக்கு உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன் சரி சரி நீ அவங்களுக்கு கடைஞ்சல் போனா இந்த பக்கம் வா என்ன சாமி மூங்கில தலையில தோல் செப்பல் வச்சுட்டு வர எங்க கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தோல்ல வச்சு தோல் சப்ப இறங்கிருச்சு அவ்வளோ வெயிட் நீ இது இதுக்கு பந்தலுக்கு வேணும்ல அதுக்கு போடுறதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இன்னும் இருக்கா இன்னும் ஒண்ணு இருக்குது இது போய் வச்சுட்டு இன்னொன்னட போயிட்டு வரணுமா எனக்கு இதுக்கே சோல்டர் இறங்கிச்சு ஃபுல் வெயிட் இறங்குது இல்ல ஏசாமி இவ்வளவு பெரிய இது காலி எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஜாலியா ஏடா அவங்களுக்கும் வலிக்காதாடா சரி சரி இறக்கி வச்சு மறுபடியும் இன்னொன்னு எடுத்து வர சரி சரி பாத்து போ இங்கேதான் வந்து மூங்கில் எடுத்துகிட்டு போனேன் இப்போ பார்த்துருப்பீங்களா இங்கே வந்து தான் எடுத்துகிட்டு போனது இன்னும் மூங்கில் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு கஷ்டம்தான் பயங்கரமாக சோல்டர் பெயின் ஆகுதுங்க வலி ஏன்னா இங்கே இதில் வச்சு தானே வண்டி ஓட்டிகிட்டு போகணும்ல செம்மையாக வலி சரி என்ன எடுத்துகிட்டு போகலாமா பதில் சொல்லுங்கள் ஆ அவ்வளோதான் சரி இருங்க இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் வீட்டு போயிட்டு அடுத்தெல்லாம் என்ன நடக்குங்கிற உங்களுக்கு சொல்கிறேன்
ஏமா மலை ரொம்ப பெருசா வருதா மலை ரொம்ப பெருசா வருது இப்படியே கேக்குறா ஹ இப்படியா மலை வந்தா நல்லதுன்னு சொல்வாங்க அதான் பில்டிங் கட்டும் போது மலை பெயரது நல்ல சகனம்னு சொல்வாங்க ஆமா சரி நல்லது நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சது ஏமா இப்ப காட்டலாம்னா அதுக்குள்ள மழை வெஞ்சிருச்சு சரி இருங்க மழை நிக்கிட்டு அப்புறம் உள்ள செட்டுக்குள்ள என்னன்னா வேலை முடிஞ்சனும் காட்டிடலாமா மழை நிக்கிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய மழை பாருங்க நல்ல சகனம் தான் போடுங்க வந்து கோழி இருக்கிற சாப்பாடு எல்லாம் வைக்கணும் என்னமா மிரட்டிட்டு கிடக்குறேன் வேலை முடிஞ்சது மேஸ்திரி போய் சொல்லிருங்க என்ன முடிஞ்சதுன்னு இந்த செல்போன் முடிஞ்சது ஏன் இது முடிஞ்சதுங்களா இது மட்டும் ஆள் கிடைச்சதுன்னா அது அவரே ரெடி பண்ணி தரேன்னாரு இந்த கபோர்டு இதுக்கு மட்டும் இதை அடிக்கணும் அதுக்கு அடுத்து இந்த டோர் மெயின் டோர் இந்த என்ட்ரன்ஸில் ஒரு டோரு அப்புறம் வேற என்னங்க மேஸ்திரி வாங்க வெளியே வாங்க என்னம்மா சுற்றி வர ஒரு வரி வச்சு அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போடணும் ஆமாம் பச்சை ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்துட்டோம்ல அதை போடணும் அது போக நீங்கள் ஒரு ஐடியா சொன்னீங்க அதையும் வேணால் பண்ண முடிஞ்சால் கொஞ்ச நாளில் பண்ணலாம் நீட்டாக இருக்கும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஏமா ஓகேவா சூப்பராக வந்துருக்குது நீட்டாக மழையும் பெஞ்சிருச்சு தொந்தரவு இல்லாம கம்மியா தான் வளர்த்தணும் அப்பதான் அதுல வந்து ஃப்ரீடமா இருக்கும் கசகசன்னு போட்டு வளர்த்த கூடாது நம்ம வந்து இயற்கை முறையில வளர்த்துறோம் புரியுதா ஆமா முக்கியமா மருந்து ஊத்த கூடாது எல்லாமே இயற்கை முறையில வளர்த்துறோம் அதனால இடம் ஃப்ரீயா ஆட்டும் ஜாலியா சுத்திக்கிட்டும் நம்ம இங்க எவ்வளவு அளவுன்னு நம்மளுக்கு எனக்கு தெரியும் ஒரு கணக்கு அந்த அளவுக்கு மட்டும் சரி ஓகே என்ன என்ன இது அதுக்கு முன்னாடி கூண்டு எல்லாம் கதை படிச்சுட்டு தான் போகணும் கோழிக்கு நீ இப்ப வாங்கிட்டு வந்து எங்க விடுவ எல்லாம் திறந்து கிடக்குது இன்னும் வெளியே பறந்துறேன் நீ அதெல்லாம் அதுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் கோழி வாங்க வேலையே சரியா சரி ஆக்சுவலா இவங்க வந்து மேஸ்திரி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து நம்ம நாங்கள் இருக்கிற ஊர்லயே இருக்கிறவங்க இவங்க பந்தல் வேலை மட்டும் சரி இவங்க வந்து ஆக்சுவலா இந்த கார வேலை மட்டும் பண்ணல எங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த பந்தலும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது மூங்கில்லாம் போட்டு சூப்பராக அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு அடுத்த ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்க ஏமா கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா அந்த வேலையும் நம்ம பண்ணிடலாம் கூடி வரலே அந்த வேலையும் பண்ணிட்டோம்னா இனி கோழியெல்லாம் வெளியே பறக்காத மாதிரி இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அவர் சொல்லியிருக்கார் மேஸ்திரி ஓகே இவங்க தேங்க்ஸ் சொல்லிடுவங்களுக்கு ரொம்ப நன்றி தங்கம் சரி ஓகே கூடிய விரைவில் கோபியமா இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா கோழிகளை இறக்கிடலாம் வளர்த்த ஆரம்பிச்சிடலாம் தினம் அதை பத்தி வீடியோ பண்ணிடலாம் ஓகேவா ஓகே ஓகே